நம்ம இன்றைக்கி பிஸ்கட் வச்சு குல்ஃபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம குல்ஃபி வந்து பால் வச்சு அதுக்கப்புறமா நிறைய இன்க்ரீடியண்ட் வச்சு பண்ணுவோம்ல, ஆனால் இந்த ரெசிபிக்கு வெறும் 2-3 இன்க்ரீடியண்ட் மட்டுமே போதும். ரொம்ப சுலபமாக ரொம்ப ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம். இது வந்து சம்மருக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த சம்மரில் நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள், அடிக்கடி இதே குல்ஃபியை செஞ்சுருப்பீங்க, அவ்வளோ ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். ஃபஸ்ட், இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு அடிகனமான பாத்திரத்தில் 1 கப் அளவு கெட்டியான தண்ணி சேர்க்காத பால் சேர்த்துக்கோங்க. இதை வந்து கொதிக்க வச்சுக்கோங்க. இன்னொரு பக்கம் ஒரு மிக்சி ஜாரில் 5 ரூபா பிஸ்கட் பேக்கெட் இருக்குல்ல, அதில் 2 பேக்கெட் அளவு பிஸ்கட் சேர்த்துக்கோங்க. நான் வந்து சாக்லேட் ஃப்ளேவர் எடுத்திருக்கேன், நீங்கள் எந்த ஃப்ளேவர் பிஸ்கட் வேணாலும் எடுக்கலாம். இப்போ இதெல்லாத்தையும் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க, பாருங்கள் இந்த மாதிரி. இது கூடவே 1/4 கப் அளவு சர்க்கரையும் சேர்த்துட்டு இது நைஸாக அரைச்சிக்கோங்க. எந்தளவு முடியுமோ அந்தளவுக்கு ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. இது கூடவே 1/2 கப் அளவு பால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மறுபடிக்கும் இது நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. நான் இதில் யூஸ் பண்ணியிருக்க கப்போட அளவு 250 ml அளவு இருக்கும். 250 ml அளவுடைய கப் எடுத்துகிட்டு அதே கப்பில் எல்லா இன்க்ரீடியண்ட்டும் அளந்துக்கோங்க. இப்போ நம்ம கொதிக்க வச்சிருந்த பாலும் நல்லா பொங்கி வந்துருச்சு. இதில் நம்ம ஏற்கனவே மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்க பிஸ்கட் பால் கலவையை சேர்த்துடணும். சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இந்த பால் வந்து நல்லா கெட்டியாக ஆரம்பிக்கும். 3-5 நிமிஷத்துக்கு இது போல் கலந்துகிட்டே இருங்க. நல்லா கெட்டியானதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே முழுமையாக ஆற வச்சுருங்க. இதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், எந்தளவு திக்காக இருக்குது. இதை விட அதிகமாக திக்காகிடக்கூடாது. இது வந்து பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இது முழுமையாக ஆறிடுச்சு. ஆறினதுக்கப்புறம் இன்னுமே திக்காகும். இப்போ இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துருங்க. மிக்சியில் போட்டு நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்செடுக்க போகிறோம். அரைச்சதுக்கப்புறமா மறுபடிக்கும் அது நல்லா வந்து ஒரு தின்னான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். நல்லா அரைச்சதுக்கப்புறமா அதை ஒரு டம்ளரில் மாற்றிடுங்க. உங்ககிட்ட குல்ஃபி மோல்டு இருந்ததுன்னா நீங்கள் அது கூட யூஸ் பண்ணலாம். நான் குல்ஃபி மோல்டெலாம் அதுக்கப்புறமா கிளாஸில் 2 மாற்றிக்கிறேன். அப்படி இல்லைனா நீங்கள் இதை ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு ஐஸ்கிரீமாகவே நீங்கள் ஸ்கூப் பண்ணி கூட சாப்பிடலாம். இந்த மாதிரி குல்ஃபி செஞ்சோன்னா குழந்தைங்களாம் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க, அதனால் நான் குல்ஃபியாகவே செஞ்சுருக்கேன். இப்போ கிளாஸில் ஊற்றினதுக்கப்புறமா இதில் நம்ம ஐஸ்கிரீம் ஸ்டிக் வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு ஃபாயில் வச்சு நல்லா இது போல் கவர் பண்ணிடுங்க. அப்போ தான் அந்த ஸ்டிக் வந்து அசையாமல் நடுவில் அப்படியே நிற்கும். எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணியாச்சு. இதில் கத்தி வச்சுட்டு ஒரு சின்ன ஹோல் போட்டுக்கோங்க. இது உள்ள ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை இன்சர்ட் பண்ணிடுங்க. இப்போ ஃப்ரீசரில் வச்சுட்டு ஒரு 8 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. 8 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம இந்த குல்ஃபியை சர்வ் பண்ணலாம். இதில் நீங்கள் குல்ஃபியாக செய்கிறீங்கன்னா 10 குல்ஃபி வரைக்கும் செய்யலாம். நான் வந்து இன்றைக்கி 4 குல்ஃபி அதுக்கப்புறமா ஸ்கூப் பண்ணி சாப்பிட்றதுக்காக ஒரு கண்டெய்னர்லையும் போட்டு வச்சுருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் குல்ஃபியாகவே செய்யலாம். இப்போ பாருங்கள், 8 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம இந்த ஃபாயிலை ரிமூவ் பண்ணிடலாம். ஃபாயில் ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா ஒரு கிளாஸில் தண்ணி வச்சுக்கோங்க. அது உள்ளே நம்ம செஞ்சு வச்சுருக்க குல்ஃபியை வச்சுட்டு ஒரு 10 செகண்ட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நம்ம இந்த குல்ஃபியை டீமோல்டு பண்ணிடலாம். இந்த மாதிரி நீங்கள் தண்ணியில் வச்சுட்டு அதுக்கப்புறமா இது போல் ட்விஸ்ட் பண்ணி இழுக்கும்போது ரொம்ப ஈஸியாகவே டீமோல்டாகி வந்துடும். இதே போல் மீத இருக்க எல்லா குல்ஃபியும் நம்ம டீமோல்டு பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். நீங்களே பார்த்தீங்கல்ல எவ்வளோ ஈஸியாக குறைவான இன்க்ரீடியண்ட் வச்சு கடையில் கிடைக்கிறது போல் சாக்லேட் குல்ஃபி சூப்பராக தயார் பண்ணிட்டோம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிஸ்கட் குல்ஃபி உங்களாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.